எவன் ஒருவன் தன் பலம் தெரியாமல் போராடாமல் இருக்கிறானோ அவனை இந்த தேசம் பிச்சை எடுக்க வைக்கும் என்று சொல்லுவார்கள். வணக்கம், ஆம் ஆத்மி சஞ்சோன் பேசுறேன். உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்படுறேன். சமீபத்தில் கமலஹாசன் தமிழ்நாட்டில் எல்லா துறைகளிலும் லஞ்சம் ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது என்று சொன்னார். அதுக்கு தமிழக அமைச்சர்கள்லாம் எங்கேயாவது லஞ்சம் ஊழல் நிரூபித்து காட்ட முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நான் ஒரு சாமானியனா, ஒரு வாக்காளனா, ஒரு எளிய மனிதனா, நான் அந்த அமைச்சர்களை பார்த்து நான் ஒரு சவால் விடுறேன். வாங்க, ஒரு நாள் என் கூட வாங்க, பைக்கில் பின்னாடி உட்காருங்க. அரை கிலோமீட்டரில் ரோட்டில் இருக்கிற ஊழல் நான் காட்டுறேன். மனிதன் பாதுகாப்பாக செல்லக்கூடிய ரோட்டில் இருக்கிற லஞ்சம் ஊழல் எத்தனை மேடு பள்ளங்கள் குண்டும் குழியுமாக. அரசு மருத்துவமனையில் கிடையாது லஞ்சம் ஊழல். ஒரு நோயும் போனால் ஒரு பெட்டு கிடையாது. ஒரு வார்டிலிருந்து இன்னொரு வார்டில் கொண்டு போய் தள்ளி நிறுத்தணும்னா அங்கே கேட்குறாங்க லஞ்சம். ஒரு பணத்தை வெளியில் எடுத்துட்டு வர முடியாது லஞ்சம் கொடுக்காம. கக்கூஸ் ஒன்றுக்கு ரெண்டுக்கு போறையா, அர்ஜென்ட் அவசரம் தான். அங்கே இறுதியாக ஊழல், இலவச கழிப்பிடம், கட்டணம் இல்லா கழிப்பிடம். கீழே கை தட்டிட்டு 5 ரூபா 10 ரூபா காசு வாங்கிட்டு இருக்கான். ஃப்ரீயாக போக வேண்டிய இடத்துல காசு வாங்குறான். அங்கே கிடையாது அவங்கள்ட்ட லஞ்சம் ஊழல். குப்பை குப்பை ரோட்டில் போய் பாரு, குப்பையை பாரு, குப்பை அல்லாமல் இருக்குது. அதில் ஊழல் இல்லையா, லஞ்சம் இல்லையா? ஒரு சுகாதாரம் கரெக்டாக தான் இல்லை, ஒரு பேர் வந்து கரெக்டாக இருக்குதா? மழை டைமில் ஒரு பஸ்ஸில் நனையாமல் போக முடியுதா? பஸ்ஸுக்குள்ளே உட்காந்து குழம்பு சீட்டு போகிறோம்ல, அங்கே இல்லையா ஊழல். எல்லா சீட்டும் ஒரு மேடு பள்ளத்தில் ஏறினா சீட்டு தனியாக பிச்சுடுவார். அதில் இல்லையா? ஒரு தாலுகா ஆஃபீஸ் போய் பாருங்க, ஒரு விதவை பென்ஷன் வாங்குறதுக்கு அங்கே இருக்குது யார் லஞ்சம்? ஒரு பட்டா பேர் மாற்றத்துக்கு போய் பாரு, அங்கே இருக்குது லஞ்சம். ஏர்போர்ட்டு போய் பாரு, கட்டணத்துலேருந்து எத்தனையோ டைம் நூற்று கணக்கில் தொப்பு தொப்புன்னு ஊழல். அதுக்கெல்லாம் என்ன பேர்? லஞ்சம் ஊழல் கிடையாதுல்ல. பாலம் சமீபத்தில் ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன், தனியாக ஆடுது ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஒரு பாலத்தோட தூண். லஞ்சம் இல்லைன்றீங்க, ஊழல் இல்லைன்றீங்க. எதில் இல்லை ஊழல்? கேவலம் கேவலம் கேவலம். இன்னைக்கு நாளைக்கு பிறக்க போகிற குழந்தை மேலே 15,000 ரூபா கடை இல்லையா? அதில் இல்லையா ஊழல் இவங்ககிட்ட? ஊழல் இல்லைன்னு தயவு செய்து நீங்கள் நிரூபித்து காட்டுங்கள். ஒரே ஒரு துறை, ஒரு மருத்துவமனையில் நிரூபித்து காட்டுங்கள், ஒரு கக்கூசலத்தை நிரூபித்து காட்டுங்கள். லஞ்சம் ஊழல் இல்லைன்னு எந்த துறையாவது நீங்கள் நிரூபித்து காட்டுங்கள். எல்லா இடத்திலும் எல்லா துறைகளிலும் ஊழல் இருக்கிறது, லஞ்சம் இருக்கிறது என்று நான் நிரூபித்து காட்டுகிறேன். வாங்க என் கூட ஒரு நாள் பைக்கில் வாங்க, அத்தனை துறையிலும் இருக்கிற லஞ்சம் ஊழலை நான் நிரூபிக்கிறேன். கமல் டெரிக்கு போறீங்க, என் கிட்ட வாங்க, நான் உங்க சவாலை நான் ஏற்றுக்கிறேன். ஒரு ஆம் ஆத்மியா, ஒரு சாமானியனா, நான் ஏற்றுக்கிறேன். வாங்க தமிழக சகோதர சகோதரிகளே, இதை பார்க்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். தயவு செய்து மக்களே, இந்த அமைச்சர் மக்களுக்கு போய் சென்று சேரும் வரையில் இதை நீங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.